இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசு குடும்ப ஊழியங்களின் சார்பாக ஒளிபரப்பப்படுகின்ற குடும்ப நேரம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கடவுள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றும் கூட பரிசுத்தாவினர் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வசனத்தை நான் உங்களுக்கென்று வாசித்து அதன் அடிப்படையிலே கடவுளுடைய வார்த்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13:10 இப்படியாக சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, When the perfect comes, the partial will pass away என்று சொல்லி. நிறைவானது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்திலே பர்ஃபெக்ட் அல்லது கம்ப்ளீட் என்று சொல்லி பொருள், முற்றுமை பெற்றது, முழுமையடைந்தது, முற்று பெற்றுவிட்டது. இன்னும் சற்று நாம் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் பரிபூர்ணமானது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்கிற கடவுள். இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் குறைவுதான் காணப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அனைவர் சொல்வாங்க, எனக்கு இதில் குறை இருக்குதுங்க, சரீரத்தில் ஒரே வியாதிங்க, என்னால் அந்த குறையை தாங்க முடியலைங்க, எனக்கு ஒரே கடன் பிரச்சனைங்க, எனக்கு இந்த வியாதி ஒரே அலக்கழிப்புங்க, பிள்ளைங்க தொந்தரவு ஒரே அடங்கா பிள்ளைகளாக இருக்காங்க, என்ன எப்போ பார் என் வீட்டில் குறைங்க, நான் என்ன செய்கிறது, எப்போதான் வீட்டில் ஆசீர்வாதம் வரும், எப்போ தான் நான் நல்லா இருப்பேன், எப்போ தான் எனக்கு நிம்மதி வரும், எப்போ தான் எனக்கு சந்தோஷம் வரும், நான் எப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏராளமான மக்கள் இப்படி தங்களை தாங்களே நொந்து கொண்டு வாழ்கிறதை நம்ம பார்க்கணும். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் குறைவுகள் காணப்படுகிறது. ஏதோ இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ இழந்து விட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பறி கொடுத்த ஒரு நிலைமை. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகள் பரிபூர்ணமாக இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி. நீங்கள் இதே வேத பகுதியிலே 9 வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. இன்றைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்னாக்கா, தங்கிட்ட இருக்கிற அறிவை வச்சு எல்லா சாதிக்கலாம்னு நினைக்கிறான், தங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு எல்லாவற்றையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறான், தங்கிட்ட இருக்கிற அந்தஸ்தை வச்சு எதையெல்லாம் சாதிக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் இவையெல்லாம் இருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் கட்டாயம் காணப்படும். காரணம் என்ன? வேதம் தெளிவாக சொல்கிறது, மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது, குறைவுள்ளது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும், இந்த எல்லா குறைகளையும் மாற்றுகிற ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் எல்லா குறைகளும் மாறிப்போகும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நினைத்து நினைத்து தான், பணையிலேயே, அந்தஸ்திலேயே, படிப்பிலேயே, புகழிலேயே, வேலையிலேயே, மனைவிலேயே, பிள்ளைகளிலேயே, இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் நாம் நினைத்து நினைத்து, ஐயோ எல்லாம் எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நான் நிறைவாக இருப்பனே, நான் சந்தோஷமாக இருப்பனே, சமாதானமாக இருப்பனே, நான் ஜாலியாக இருப்பனே என்று சொல்லி புலம்புவதை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவு வரவே வராது என்று சொல்லி. காரணம், நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு அவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது. காரணம் என்ன? கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் இல்லாத ஒரு சூழ்நிலை, கடவுள் இல்லாத ஒரு வீடு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையானவர்தான் இந்த உலகத்திலே மாம்சமாக இயேசு கிறிஸ்து என்னும் ரூபத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆகவே அந்த வார்த்தையாகி அந்த கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது நிறைவுகள் பரிபூர்ணமாய் காணப்படும், குறைவுகள் மறைந்து போகும். அதுதான் பக்தனாகி தாவீது சொல்கின்றார், கர்த்தருடைய வேதம் கடவுளுடைய வேதத்தை நேசித்து வார்த்தையாகி அவருடைய நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை சுமந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 2:5 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால அறிந்திருக்கிறோம். எதனாலே? அவருடைய வசனத்தினாலே. வார்த்தையாகி அவர் நமக்குள்ள இருக்கும் போது அவரால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பரிபூர்ணம் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிபூர்ணம், இந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு காணப்படுவதற்கு காரணம் என்ன? கடவுளாகிய இயேசு இரட்சகரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு காரணம் தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேற்றுமை, வெறுமை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து போது அவர் சொன்னார். யோவான் 10:10 வாசித்து பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் யார்? பொல்லாத பிசாசு, பொல்லாத சத்ரு. என்ன செய்கிறான்? ஜனங்களை அழிக்க நினைக்கிறான், அழித்து நினைக்கிறான், கொல்லும்படியா நினைக்கிறான். காரணம் என்ன? குறைவைகளை கொண்டு வந்து, அவள் வாழ்க்கையிலே குறைவைகளை கொண்டு வந்து அழிக்க நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பாருங்கள். திருடன் நம்மை அழிக்க முடியாது இந்த உலகத்திலே நினைக்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்குள் அவருடைய பரிபூர்ணத்தை வைக்க முடியாது விரும்புகின்றார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை கொடுக்க விரும்புகின்றார். நாம் ஆசீர்வாதத்திலே நிறைவாக இருக்க முடியாது அவர் விரும்புகின்றார். அந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும்? அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் போது, சொந்த இரட்சகரான நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நிறைவாழ்வாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தங்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைகளும் மாறி போகும். அவருக்கு பிரியமில்லாத வாழ்கின்ற வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, பிரியமில்லாத சுவாபங்கள், அன்பில்லாத நிலைமைகள், குறை சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் மாறி போகும். ஏனென்றால் இவைகளெல்லாம் போக்குகிற, இவைகளெல்லாம் அழிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விடுவதனால் நமக்கு பரிபூர்ணம் கிடைத்து விடுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஐயோ, என் வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் காணப்படுகிறது! என் பிள்ளைகள் வாழ்க்கையிலுடைய குறைகள் காணப்படுகிறது! என் ஊழியத்தில் உள்ள குறைகள் காணப்படுகிறது! என்ன வந்தாலும் என் வீட்டில் நிம்மதி இல்லையே, ஏதோ ஒரு காரியம் என் குடும்பத்தை அலக்கழிக்கிறது, வெள்ளி சூன்யம் என் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது, மரண பயம் என் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகள் என்னை நொறுக்கி கொண்டிருக்கிறது. குறைபட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த குறைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்கள். நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே அவர் நமக்கு நிறைவானவராய் நம் வாழ்க்கையில் அவர் தங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், பரிபூர்ண ஜீவனை கொடுத்து நம்மை நடத்துவார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 22:7 20 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி, அவர் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் சீக்கிரமாய் அவர் வருகைக்காய் நம்மை ஆயத்து படித்துக் கொள்ள, பரிபூர்ணராகி அவரை நம் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு அவர் வருகிலே காணப்படும் முடியாய் நம்மை தகுதி படித்துக் கொள்வோமா? இயேசு சொன்னார், நிறைவானது வரும்போது
குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி நிறைவானவராகிய அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வாரும், என் குறைவைகளை மாற்றும், என் குறைவைகளை எடுத்து போடும், அது உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உள்ளே வருவார், நம்மோடு கூட தங்குவார், நம்மை பொறுப்படுத்தி கொள்வார், எல்லா குறைவுகளையும் மாற்றி போடுவார், நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான வாழ்க்கையை கொடுத்து அவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்துப்படுத்துவார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராய் திருப்புவோமா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு தாய் தகப்பன் மாறே, என் அன்பு வாலிப செல்ல பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுனிடத்தில் ஓடி வாருங்கள். நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிற அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குங்கள். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் பார்த்து கேட்போம்மா, அவரை பார்த்து கேட்போம்மா, அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நம்ம ஜபத்தை கேட்பார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு பரலோக அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். பிரார்த்தனை செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும். ஐயோ, என் குடும்பத்தில் இந்த குறைவுகள் காணப்படுகிறது, பண பிரச்சனை குறைவு காணப்படுகிறது, வியாதி என்னும் குறைவு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, என் குடும்பத்தை பில்லி சூன்யம் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது, மரண பயம் என்று நொறுக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என் மகனுக்கு திருமணமாகவில்லையே, என் மகனுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை இல்லையே, எல்லாரும் குறைவு சொல்லுகிறார்களே என்று சொல்லி வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீளா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீர் கண்ணோக்கி பாருமராச்சா. ஒரு விஷயம் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்க ராஜா, மனம் இறங்கும். ஒவ்வொரு மீதும் இப்போது நம்முடைய வல்லமையான கரங்களை வையும், வையும் ஆண்டவர், வையும். எல்லா சாபங்கள் மறையட்டும் தகப்பனே, எல்லா திருமண தடைகள் உடைந்து போகட்டும். ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே, வேதனையோடு நீ நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனாரே, கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். இந்த 2016 உங்கள் மகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். ஐயோ, என் மகளுக்கு திருமணமாகி குழந்தையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களே, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை தகப்பனே. இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட, அப்படிப்பட்ட பாரத்தோடு கூட, ஐயோ குழந்தை இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, ஒவ்வொரு கர்ப்பத்திலும் ஒரு குழந்தை பாக்கியத்தை இப்போது வைப்பீராக, திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை அலைக்கழிக்கிற எல்லா பில்லி சூன்ய கட்டுகள், மந்திர தந்திர கட்டுகள் இயேசு நாமத்தில் உடைக்கிற ஆண்டவர், உடைக்கிற அப்பா. பொல்லாத அசுத்தாவினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா அசுத்தாவிகளை துரத்துகிற ஆண்டவர், ஒருவரையும் அலைக்கழிக்காதபடிக்கு இப்போதே நீர் விடுதலை ஆக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவர், நடக்கட்டும் ராஜா. எல்லா டிபி வியாதிகள் மறையட்டும், கேன்சர் வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும் அப்பா. கிட்லி இருக்கிற எல்லா கற்கள் இயேசு நாமத்தில் உடைந்து நொறுக்கி விடட்டும் அப்பா. எல்லா அல்சர் வியாதிகள் மறையட்டும், மறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலே இப்போது நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஒவ்வொரு நீ தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஒவ்வொரு மீது உடைய வல்லமையை கரம் போது இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய மார்பிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் ஜபத்தை கேட்டிருக்கிறார், அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். திரையில் காணுகின்ற
தொலைபேசி எண்களை இமெயில் அட்ரஸை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்ல அது ஏதுவாயிருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.